தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பேங்க்ல லோன் வாங்கி அந்த பேங்கை வந்து புகழ்ந்து பேசி எந்த ஒரு கஸ்டமரையும் நான் பார்த்ததே கிடையாது, எந்த ஒரு நண்பர்களையும் பார்த்ததே கிடையாது, காரி துப்பிய நண்பர்களை தான் பார்த்துருக்கேன். முத முத நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவை பார்த்து ஒரு நண்பர் ஒருவர் வந்து அவருடைய கருத்தை வந்து தெரிவித்திருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, நான் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து லோன் வாங்கியிருந்தேன். கடந்த வருடம் அதாவது 2020 அந்த கொரோனா காலங்களில் மற்ற வங்கிகள்லாம் வந்து 6 மாதங்கள் தான் வந்து மொரட்டோரியம் கொடுத்தாங்க. ஆனால் என்னோட வங்கியில் வந்து எனக்கு வந்து 1 வருடங்கள் வந்து மொரட்டோரியம் கொடுத்தாங்க. இப்போ 2021 நான் கடந்த 2 மாதங்களாக வேலைக்கு போக முடியல. அதனால் வந்து எனக்கு 6 மாதங்கள் இஎம்ஐ மொரட்டோரியம் வேணும்னு கேட்டிருந்தேன். பிரான்ச் மேனேஜர் என்னை தொடர்பு கொண்டு எனக்கு வந்து 6 மாதங்கள் வந்து இஎம்ஐ மொரட்டோரியம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரீஸ்ட்ரக்சரிங் ஆப்ஷனை கூட நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல செய்தியை சொல்லியிருக்கேன். ரொம்ப நல்ல மேனேஜர், ரொம்ப நல்ல வங்கி, ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்கை வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. அதாவது பேங்க் ஆஃப் இந்தியாவை வாழ்த்து சொல்லியிருக்காரு ஒரு நண்பர். அதனால் நீங்கள் ஒருவேளை பேங்க் ஆஃப் இந்தியாவோட கஸ்டமராக இருந்தால் தயவு செய்து உங்களோட நிலைமை எடுத்து சொல்லி அவர்களிடம் மொரட்டோரியம் பெற்றுக்கொள்ளலாம், நிச்சயமாக தருவார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய வெப்சைட்ல நான் போய் பார்த்தேன், ரொம்ப அதிசயமா இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு கிளீனா இருக்கு. இந்த மொரட்டோரியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா போட்டிருக்காங்க. அதாவது இந்த ரீஸ்ட்ரக்சரிங்கோட வழிமுறைகள் என்னென்ன, எப்படி அப்ளை பண்ணணும், அதற்கான லிங்க் என்ன, அதற்கான ஃபார்மட் என்ன, எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. சரி, அதோட நின்று விடாமல் ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2021 கொரோனாவினால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் எங்களுடைய வாடிக்கையாளர்கள் வந்து கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோனை கொடுக்குறாங்க, பர்சனல் லோனை வந்து கொடுக்குறாங்க. அதையும் எப்படி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் ஒருவேளை பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இந்த அக்கௌண்ட் ஹோல்டர், அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டோ இல்லை வந்து நீங்கள் சேலரி அக்கௌண்ட்டோ வச்சுருந்தீங்கன்னா, உங்களுடைய சேலரி ரெகுலராக வந்து அதில் வந்து கிரெடிட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து 5 வருடங்கள் வரைக்கும் 5 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து பர்சனல் லோன் கொடுக்குறாங்க. அதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுல 6 மாதங்கள் வந்து மொரட்டோரியத்தோட சேர்த்து கொடுக்கறாங்க. முதல்ல 6 மாதங்கள் இஎம்ஐ கட்ட வேணாம், உங்களுடைய அந்த சேலரிக்கு ஏத்த மாதிரி வந்து மேக்சிமம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறாங்க. அதனால தயவு செய்து நீங்க வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கஸ்டமர்னா உங்களுடைய வெப்சைட்டை போய் பாருங்க, எல்லா ஃபார்மேட்டுமே இருக்குது. அந்த லோனை பெறுவதற்கு கூட வந்து ஒரு ஃபார்மேட்டை வந்து அதுல கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டை ஃபில் பண்ணி அவங்களோட மெயில் ஐடிக்கோ இல்ல அந்த பிரான்ச்சுக்கோ நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தனிநபர் கடன் வந்து கொடுக்கப்படுகிறது. நான் அடிக்கடி வந்து இந்த மொரட்டோரியம் சம்பந்தப்பட்ட வீடியோ போடுவது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாம் மொரட்டோரியம் வாங்கி நீங்கள் சீரழியணுன்றதுக்காக கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும், உங்களுக்குமே தெரியும், நீங்கள் 3 மாதங்கள் மொரட்டோரியம் வேணால் நிச்சயமாக 6 மாதங்கள் அதை சேர்த்து கட்டணுன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் எதனால் அந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறேன்னா, இன்னைக்கு எனக்கு சாப்பிடணும் அப்படின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு நாளைய பற்றிய கவலை இருக்காது. முதல்ல இன்னைக்கு நம்ம கடந்து போகணும், இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நம்ம தப்பிக்கணும், அவர்கள் மட்டும்தான் இந்த மொரட்டோரியத்தை அப்ளை பண்ணணும். எனினும் போதுமான அளவு பணம் இருக்கிறது, இல்லை நான் நெருக்கி பிடிச்சாவது சமாளிச்சுப்பேன் அப்படின்னு சொல்றோம்னா தயவு செய்து மொரட்டோரியம் எடுக்க வேண்டாம். இது முழுக்க முழுக்க பசியால் வாடுகின்ற ஏழைகளுக்கு, கடலில் தவித்துக் கொண்டிருக்கும் அந்த குடிமகன்களுக்கு, நிச்சயமா என்னால் சமாளிக்க முடியும் என்கின்ற இளைஞர்களுக்கு நான் இதை சொல்லவே கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அதோடு சேர்ந்த இந்த கடன் பிரச்சனையும் உங்களை வந்து நெருக்கும் போது ரொம்ப கலங்காதீங்க. ஒரு 5 நிமிடம் போயிட்டு உங்களுடைய தனி அறையில் உட்காந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, யோசிச்சு பாருங்க என்ன பண்ணிட முடியும். நம்மகிட்ட பணம் கிடையாது, இப்போ கட்ட முடியாது, தொந்தரவு பண்ணுறானுங்க, தொந்தரவு பண்ணிட்டு போட்டோமே, மீறி என்ன பண்ணுவானுங்க, வீட்டுக்கு வர வந்துட்டு போட்டோமே, நான் வீட்டை காலி பண்ண சொன்னால் அதெல்லாம் யாராலையும் பண்ண முடியாது. நீங்கள் பயப்பட தான் வந்து உன கொட்டு ஆகுமான்னு அப்படி நெஞ்சு நிமித்தி பாருங்க, பக்கத்திலே வரமாட்டான், ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணவனை வந்து ரெக்கார்ட் பண்ணி உன போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பணம் கட்ட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. நிச்சயமாக இந்த கொரோனா பிரச்சனைகள் முடிந்தவுடன் நான் கட்டுகின்றேன் அப்படின்றத ரொம்ப தெளிவா பேசுங்க. பேசுனீங்கன்னா யாராலையுமே உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த 5 நிமிடம் ஒரு தனிமையில உட்காந்து நீங்க யோசிச்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கான விடைகள் வந்து கிடைக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த உலகத்துல வந்து அந்த சாவை தவிர இறப்பை தவிர மிகப்பெரிய கடைசி விஷயம் எதுவுமே கிடையாது. அதுதான் எண்டு. நான் வந்து சாவதற்கே தயாராக இருக்கிறேன் அப்படின்னும் போது உங்களுக்கு ஒன்றையும் பண்ணவே முடியாது. ஆனால் இறப்பை வந்து நம்ம தேடி போவே கூட, வந்தால் வந்துட்டு போட்டோம்,
எப்படி வேணாலும் வரட்டும், நான் தேடி செல்ல மாட்டேன். இந்த தற்கொலை என்ற எண்ணத்துக்கு நான் போக மாட்டேன்னா அதுவா என்ன பிரச்சனைலாம் வந்து என்னை எடுத்துட்டு போதா எடுத்துட்டு போட்டோம், ஆனால் நான் வந்து இந்த சாவை தேடி போக மாட்டேன், என்ன வேணாலும் நடக்கட்டும், நான் பார்த்துக்கொள்கின்றேன் என்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும்போது உங்களை எந்த ஒரு பிரச்சனைகளும் அண்டாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நிதானமாக யோசிப்பீர்கள், உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். இந்த ஒரு பேசிக் தெரிஞ்சு போச்சுன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை எப்பவுமே வராது. நண்பர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். பிடித்திருந்தால் தமிழ் காதலன் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.